ஆனால் இந்த ஊரடங்கு ஆரம்பித்த பிறகு தமுமுக சார்பில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஏழை எளியவர்களுக்கு எந்தெந்த மாதிரி உதவிகள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியருடைய உத்தரவு கணங்க இந்தியா முழுவதும் மக்கள் ஊரடங்கு உத்தரவு கடந்த 22ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டது. அன்றைக்கு காலையிலிருந்து காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு உள்பட தலா 6000 பேருக்கு அன்றைக்கு ஒரு நாளுக்கு மட்டும் நம்ம உணவு கொடுத்துருக்குறோம். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏர்போர்ட்டு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய பயணிகளுக்கு சாப்பாடு இல்லாத ஒரு கால நேரத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் அந்த மக்களுக்கு உணவு கொடுத்தார்கள். ரயில் நிலையம், பஸ் நிலையம், ஆதரவற்றவோர், நலிந்தோர், உணவு கிடைக்காத அனைவருக்குமே அன்றைக்கு உணவு கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து அன்றைய 22ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ 22வது நாளாக உணவு தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வருகின்றது. மதிய உணவு மட்டும் 1200 பேருக்கு உணவு வழங்கப்பட்டு இருக்கின்றது. இரவு 500 பேருக்கு சப்பாத்தி கொடுக்கப்படுகின்றது. இது தொடர்ச்சியாக தாம்பரத்திலிருந்து சாண்டோரியும், புறாம்பட்டி ஜிஹெச்சு, அதேபோல் வண்டலூர் வரைக்கும், அதேபோல் வெப்பேடு வரைக்கும், அதேபோல் நகராட்சி ஊழியர்களுக்கு இப்படி தொடர்ச்சியாக அனைவருக்குமே தொடர்ச்சியாக நாம் உணவு அளித்து கொண்டு வருகின்றோம். ஃபோன் பண்ணி எங்களுக்கு உணவு இல்லை என்று சொன்னால் உடனடியாக எங்களுடைய தோழர்கள் அந்த ஃபோன் காலை தொடர்பு கொண்டு அந்த இடத்துக்கு கொண்டு போய் உணவு கொடுக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இது இல்லாமல் ஏழை எளிய மக்கள் தொடர்ச்சியாக ஊரடங்கு உத்தரவுக்கு போட்டதுக்கு பிறகு தாம்பரம் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, நலிந்த மக்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு தலா 10 கிலோ அரிசி வீதம் 1500 பேருக்கு இதுவரைக்கும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி வழங்கியிருக்கின்றது. அவர்களுடைய வீடுகளுக்கே சென்று கொண்டு போய் தலா 10 கிலோ அரிசியை கொடுப்போம். மிகவும் நலிந்த மக்களுக்கு மளிகைப் பொருட்களோடு சேர்ந்து தாம்பரத்தில் கொடுக்கப்பட்டு வருகின்றது. தாம்பரம் மட்டுமல்ல, காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும், செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் இந்த பணிகள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி செயலாற்றி வருகின்றது. தமிழகம் முழுவதும் இந்த பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் அனைத்து வீடுகளுக்கும் மல்லிகை ஜாமானோட அரிசிகள் கொடுக்கக்கூடிய வேலையை பணியை செய்து வருகின்றோம். தொடர்ச்சியாக எங்களுடைய பணி தொடரும். அதேபோல் கிருமி நாசினி ஒவ்வொரு தெருவுக்களாக தாம்பரத்தில் பெரும்பகுதியில் அடிக்கப்பட்டு வருகின்றது. சுத்திகரிப்பு வேலை செய்யப்பட்டு வருகின்றது. ஏழை எளிய மக்களுக்கு மாஸ்க் இலவசமாக வழங்கி வருகின்றோம். அதேபோல் கசாயம் காய்ச்சி ஒவ்வொரு தெருவுகளுக்கும் திறந்தோறும் காய்ச்சி அந்த மக்களுக்கு கொடுத்து வருகின்றோம். அது மருத்துவ சேவையினுடைய அந்த சேவை மூலியமாக செய்து வருகின்றோம். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.